फ्रेंड्स இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா how to create a mind map in bookwicket எப்படி bookwicket வெப்சைட் குள்ள வருதுன்னு தெரியலனா என்னோட प्रीवियस वीडियोसல நான் எப்படி வருதுன்னு சொல்லி தந்திருப்பேன் அந்த வீடியோஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருப்பேன் அத நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் bookwicket வெப்சைட் ஓபன் பண்ணினா அப்படி தான் இருக்கும் இல்ல கிரியேட்டிவ் கிரியேட் னு இருக்கும் அத கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணீங்கனா இதுல கேம்ஸ் ஆப்ஷன்ல மைண்ட் மேப் னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க மைண்ட் மேப் கிளிக் பண்ணீங்கனா இப்படிதா இருக்கும் மைண்ட் மேப் கிளிக் பண்ணீங்கனா இந்த டைட்டில் கொடுத்துக்கலாம் இப்ப நான் உதாரணத்துக்கு டைட்டில் ஃபேமிலி ட்ரீ னு கொடுத்துக்கறேன் டெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட்னா உங்களோட क्वेश्चन இப்போ நான் क्वेश्चनல क्वेश्चनல நான் மை ஃபேமிலி னு கொடுத்துக்கறேன் இது வந்து ஷேப் ஸ்டார்டிங்ல ஷேப் எப்படி இருக்குது ஃபில் கலர் border கலர்லாம் எப்படி எப்படி இருக்கணும் போட்டுறோம் இப்போ உதாரணத்துக்கு இது உங்களுக்கு ஷேர் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் ஷேர்ல கிளிக் பண்ணீங்கனா ஷேர் கிளிக் பண்ணீங்கனா ஃபர்ஸ்ட் அது லோடிங் ஆக ஆரம்பிக்கும் அப்புறம் இப்படி வரும் இந்த லிங்கை காப்பி பண்ணி உங்களோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு உங்க ஸ்டூடண்ட்ஸ் குரூப்ல பேஸ்ட் பண்ணிக்கலாம் உங்க பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது எப்படி நம்ம ஸ்டூடண்ட்ஸ் வியூல எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் அதுக்கு ப்ரீவியூ னு இருக்கும் அத கிளிக் பண்ணுங்க ப்ரீவியூ கிளிக் பண்ணீங்கனா அப்படி தான் இருக்கும் இப்போ நான் போட்டேனா மை ஃபேமிலி क्वेश्चन அது இங்க இருக்கும் இப்போ எப்படி இங்க டைப் பண்றதுன்னு கேட்டிங்கனா இங்க ப்ளஸ் இருக்கு பாத்தீங்களா அத கிளிக் பண்ணீங்கனா இங்க வரும் இப்போ நீங்க இதல எப்படி இதல டைப் பண்ணனும்னா அந்த டி னு இருக்கு பாத்தீங்களா டி கிளிக் பண்ணீங்கனா டைப் பண்ணலாம் இது வந்து இந்த பாக்ஸோட ஷேப்ஸ் மாத்திக்க ஷேப்ஸ் கூட மாத்திக்கலாம் ஓவல கூட வச்சுக்கலாம் நிறைய மூணு ஷேப் கொடுத்திருக்காங்க இது வந்து border color என்ன வேணா வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு border color நான் மாத்திரம் பாருங்க border color வந்துருது இது fill color வந்து நீங்க கொடுத்துக்கலாம் இன் சப்போஸ் இந்த பாக்ஸ் ஃபுல்லாவே நீங்க தப்பா எழுதிட்டீங்க இது டெலீட் பண்ணனும்னா இங்க டஸ்ட்பின் பாக்ஸ் சிம்பிள் இருக்குல கிளிக் பண்ணீங்கன்னா டெலீட் ஆயிடும் இப்போ இன்னொன்று உருவாக்கணும்னா ப்ளஸ் அதே ப்ளஸ் கிளிக் பண்ணி எழுதிக்கலாம் நீங்கள் இப்போ ஃபேமிலியில் நான் ஃபாதர்னு எழுதுறேன் எழுதிட்டு இதையும் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இந்த சர்க்கிள் சிம்பிள் இருக்குல்ல இதை கிளிக் பண்ணி அந்த மை ஃபேமிலி சென்டரில் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா ஜாயின் ஆயிரும் இது ரெண்டும் இப்போ இன்னும் நிறைய பண்ணணும்னா இன்னொன்று கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி இதை மாற்ற இங்கே ஏரோ வரும் இப்போ நீங்கள் எங்கே வேணுமோ அங்கே வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு இப்போ இங்கே நான் மதர்னு எழுதுறேன் மதர்னு எழுதுனா எழுதிட்டு இதையும் கலெக்ட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கீழே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்க அப்புறம் மேலும் மேலும் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்துடும் தேங்க்யூ